பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி. திருப்புரா இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. முழு வடகிழக்கு கிறிஸ்தவ மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டு நமக்கு வாக்களித்து மறுபடியும் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். சரி, கோவா பக்கம் வந்துடலாம். 26% கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய கோவா வாய்ப்பு. இல்ல, மலைப்பகுதியில் ஓட்டு போட மாட்டாங்க, உத்தராகண்ட்ல போட மாட்டாங்க, எங்கேயும் போட மாட்டாங்க என்று சொன்ன இடத்துல மலைப்பகுதியிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. அதனால் தான் நம்பிக்கையாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நானும் உட்பட நம்பிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். களம் மாறிடுச்சு. அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வரணும். மணிப்பூரில் களம் மாறிடுச்சு. திருப்புரால 2% பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு 2015 திருப்புரால் இருந்துச்சு. திருப்புரால இன்னைக்கு 53% வாக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கு. களம் மாறிடுச்சு. 26% கிறிஸ்தவர்கள் கோவா. களம் மாறிடுச்சு. 36 உத்தரப்பிரதேசத்தில் எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை தக்க வைக்கல. யோகிஜி தக்க வச்சிருக்காரு. இரண்டாவது முறையாக மறுபடியும் வந்திருக்கின்றோம். களம் மாறிடுச்சு. எல்லா இடத்திலும் களம் மாறிடுச்சு. இதை சில நேரத்தில் நாம கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிளிகளை போல பார்க்க கூடாது. ஒரு கிளி 30 கூண்டுக்குள்ளேயே இருக்குன்னா அந்த கிளியை திறந்து விட்டு, இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு வலிமை அடைஞ்சிருச்சுன்னா அந்த கிளி யோசிக்கும், இல்ல 30 அந்த கூண்டுக்குள்ளே தான் நான் இருக்கேன், திடீர்னு வந்து கூண்டை திறந்து விட்டுட்டு பறந்து போங்கறேன், எனக்கு பறங்க தெரியாது அப்படின்னு. அதுதான் இப்பொழுது தமிழகத்தில் ஆக்ரோஷமாக சில உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கிளி பறக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். அந்த கூண்டு இப்பொழுது திறக்கப்பட வேண்டும் என்று நம்புகின்றேன். அந்த கிளி தயாராக இருக்கிறது என்று நம்புகின்றேன். எல்லா இடத்திலும் களம் மாறிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து விட்டோம். தமிழகத்திலையும் களம் மாறிவிட்டது. அது ரோட்ல நடந்து போகும்போது ஒரு சாமானிய மனிதனை பார்க்கும் பொழுது அந்த கண்ணில் அந்த நம்பிக்கை தெரியுது. பெண்களை பார்க்கும் பொழுது கண்ணில் அந்த நம்பிக்கை தெரியுது. ரோட்ல பூ விற்கிற அக்காவை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கை தெரியுது. யாரை பார்த்தாலும் கூட ஒரு நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியின் மீது, குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தமிழகத்திலும் களம் மாறி அந்த நம்பிக்கை இங்கே வர வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால் நம்முடைய தொண்டர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி. கூண்டையெல்லாம் உடைத்து விட்டு வெளியே வருவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். பறப்பதற்கு சக்தி இருப்பதாக நீங்கள் நம்புகின்றீர்கள். நம்மால் முடியும், இது நம்முடைய காலம் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டது. அரசியலில் அது வந்துவிட்டால் புரட்சி என்பது பின்னால் தானாக வரும். முதல்ல நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்துட்டா புரட்சி பின்னாடி வர ஆரம்பிக்கும். அதுவும் தமிழகத்தில் அரசியல் புரட்சிக்கான நேரமும் இப்போது தயாராகிவிட்டோம். காரணம், தமிழக அரசியலில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது இதே போல நடந்துச்சுன்னா தமிழகம் இன்னும் பின்னாடி போக ஆரம்பிக்கும். ஒரு கட்சி, ஆட்சி, குடும்பம், எல்லா இடத்திலும் கட்சியினுடைய ஆட்கள். ரோட்டில் எங்கே போனாலும் கூட ஒரு பட்டா நிலமாக இருந்தால் ஒரு திமுக காரை வாங்க ஆரம்பிச்சிட்டான், ஒரு ஜேசிபி வச்சு நிரவிக்கிட்டு இருக்கான். எங்கே போனாலும் நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அந்த ஊரில் இத்தனை காலமாக பஞ்சாயத்தில் பிரச்சனை இருந்த நிலத்தை யார் பஞ்சாயத்து பண்ணி அதை தீர்க்க முடியாமல் இருந்தாங்களோ அதை ஒரு திமுக காரை துணிஞ்சு வாங்குறான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான். அந்த நிலத்தினுடைய டாக்குமெண்ட்டு கையெழுத்து போடுறான். நிலத்தினுடைய மதிப்பை 10 உயர்த்துறான். அதில் லே அவுட்டு போடுறான். அந்த நிலத்தை மார்க்கெட்டில் விற்கிறான். அதில் வர்ற பணத்தை கொண்டு வந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குறான். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் நடக்குது. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் வெளியே ஒரு சேரை போட்டு உட்காந்தீங்கன்னா ஒரு 4 திமுக கரவேட்டிக்காரன் 2 பத்திரிக்கை டாக்குமெண்ட்டோட சுற்றிக்கிட்டு இருப்பான். அந்த ஊரில் வில்லங்கமான நிலத்தை முதல்ல வாங்குவான். அந்த நிலத்தில் யாரெல்லாம் வில்லங்க பிரச்சனையை பண்ணி கொண்டிருந்தார்களோ அவங்கள உட்கார வைப்பான். அப்புறம் பிரச்சனையை முடிப்பான். விலையை 5 x 10 ஏற்றி லே அவுட் போட்டு விற்பான். திமுகவினுடைய புது விஞ்ஞான ஊழல் தமிழகம் முழுவதுமே எங்கே வேண்டுமானாலும் நாம் பார்க்க முடியும். இது பண்ணுறாங்க. இதை வைத்து அரசியல் நடத்த முடியும். அதிகாரம் இருக்கு என் கையில், அரசு இந்த இயந்திரம் இருக்கு என் கையில், இதை வைத்து சரி செய்து ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்று திமுக நம்புது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுகவுடைய அமைச்சர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண் முன்னால். ஏ, இந்த அமைச்சர் அழுகிய முட்டை கீதா ஜீவன் அமைச்சர். இந்த ஊர்ல நாம பார்த்து நீங்க எல்லாம் போனீங்க, ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, அவங்க வீட்டில் முட்டையெல்லாம் எடுத்து அடிச்சிங்க. அது தமிழ்நாட்டில் சில பேர்த்துக்கு என்னன்னா, நீங்க கடலூர் பக்கம் போயிட்டீங்கன்னா அண்ணாமலை வந்தானா கையை வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவாங்க, நான் போறன்னைக்கு எல்லாம் வெளியே ஓடிடுவாங்க. அதே போல இங்கேயே ஒரு அமைச்சர் இருக்காங்க.
அண்ணாமலை வந்தானா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் ஒன்றும் முடியாது. அதனால் இந்த அமைச்சர்கள்லாம் திமுக இது ஒரு புது ஸ்டைல். இந்த திமுக அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டி உருட்டி அவர்களுடைய கட்ட பஞ்சாயத்தை இந்த ஊரில் வைத்து கொண்டு வேண்டும் என்று கீதா ஜீவன் அவர்களும் பேசியதாக நான் அறிகின்றேன். அவர்களும் பேசியதா, ஏன்னா முழு நாள் தூத்துக்குடியில் இருக்கோம், இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம், தலையில் இவ்வளவு முடி இருக்கு, ஒரு முடியை வந்து பிடுங்கலாம். அதனால் அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தயாராகிவிட்டார். ஏன்னா இவர்களை எதிர்க்காம இங்கே அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் நீ அப்பா பேரை வச்சு அரசியல் பண்ணுற உனக்கே எப்படி இருந்தால் தனித்தன்மையாக இருக்கிற நமக்கு எவ்வளோ இருக்கு. அப்பா, தம்பி, கீதா ஜீவன், தலைமுறையில் 10 பேர் 15 பேர் அரசியலிருந்து எங்கே போனாலும் கூட 10 பேர் பன்னிக்குட்டி கூட்டமாக போகிற மாதிரி கூட்டிக்கிட்டு அவர்கள் வந்து தூத்துக்குடி மக்களுக்கு நல்லது செய்கின்றனர் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சுயமாக வீட்டு வேலை செஞ்சாலும் சுயமாக செய்கிறோம், மேஸ்திரி வேலை செஞ்சாலும் சுயமாக செய்கிறோம், கார வேலை செஞ்சாலும் சுயமாக செய்கிறோம், இதுக்குள்ளே யாராச்சும் ஆட்டோ ஓட்டுற அண்ணன் இருந்தாலும் சுயமாக செய்கிறோம். சுயமாக இருப்பது தான் நம்மை ஒன்றிணைத்து என்று பாரதிய ஜனதா கட்சியிலே அமர வைத்திருக்கிறது. அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. நம்ம ஐடென்டிட்டி அதுதான். பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு வேணும் அப்படின்னா சுயமாக தனியாக வாழ்க்கையிலே போராடி கொண்டிருப்பவன் தான் பாரதிய ஜனதா கட்சியில் நிலைத்திருக்க முடியும். இல்லாட்டி மித்தவங்க வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, கிளம்பிடுவாங்க, அவங்க இந்த கட்சி செட் ஆக. இதை திராவிட முன்னேற்றக்காரன் புரிந்து கொள்ளும் வரை இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பான். எங்கள் ஊருக்குள்ள வருவியா, இல்லை எங்கள் ஊருக்குள்ள வந்துட்டு போயிருவியா, என்னை உன்னை விட்டுருவனால். அதற்காகத்தான் சகோதர சகோதரிகளே, நமக்காக நேரம் வந்து விட்டது என்று சொல்லுகின்றேன். இந்த ஊழலிருந்து வெளியே வரணும்னா பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கணும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதுமே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, அந்த பக்கம் வடகிழக்கு மாநிலத்திலிருந்து குஜராத் வரை, எல்லா இடத்துல, நீ குஜராத் எடுத்துக்க, 1984 பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 MPக்கள் இருந்தாங்க. 2 MPக்கள் தான் நமக்கு இருந்தாங்க 84. 1 MP குஜராத், 1 MP ஆந்திரா. குஜராத்தும் அன்னைக்கு அதே நிலைமையில் ஆரம்பிச்சது, ஆந்திராவும் அதே நிலைமையில் ஆரம்பிச்சது. இன்னைக்கு குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 86% MLA குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி, 100% MP பாரதிய ஜனதா கட்சி, 92% உள்ளாட்சி பிரதிநிதிகள் பாரதிய ஜனதா கட்சி. அப்போ குஜராத்தே பாரதிய ஜனதா கட்சி. அங்கே டைனோசரை தேடுற மாதிரி ஒரு காங்கிரஸ்காரனை தேடணும், எங்கேயாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த ஊருக்குள்ளே இருப்பாங்க. அதே 1984 1 MP இருந்த ஆந்திரா இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பாருங்க. எம்பிக்கள் இல்லை, எம்எல்ஏக்கள் இல்லை. காரணம், தொடர்ந்து ஆந்திராவில் கூட்டணியிலேயே இருந்து கட்சி வளர்வதற்கு, கட்சி கஷ்டப்படுறதுக்கு, கட்சியில் இருக்கும் தலைவர்கள் மீது வெளிச்சத்தை காட்டுவதற்கு ஆந்திராவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் குஜராத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது. தொடர்ந்து 14 எலெக்ஷன் தோத்தாங்க. ஒரு குஜராத் அகமதாபாத் முனிசிபாலிட்டி ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் குஜராத்துக்கு வந்தார். கேசுபாய் பட்டேலை 96 முதலமைச்சர் ஆக்குனாங்க. அதன் பிறகு குஜராத் என்பது நம்முடைய கையில் தொடர்ந்து இருக்கு. இதில் ஆச்சரியம் என்னன்னாங்க, 28 ஆட்சியில் இருந்த பிறகு கூட மறுபடியும் மக்கள் 55% ஓட்டு போடுறாங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று. இன்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அந்த இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். 2024 நம்முடைய காலம் என்று சொல்லுகின்றோம். காரணம், நாம போய் கூனி குறுகி எங்கேயும் ஓட்டு கேட்க போறது இல்லைங்க. நெஞ்சை நிமிர்த்து கொண்டு ஓட்டு கேட்க போறோம். நெஞ்சை நிமிர்த்துக்கிட்டு எங்க போய் யாரை பார்த்தாலும் அம்மா நாங்க செஞ்சிருக்கோம். ஒரு இஸ்லாமியரை பார்த்தாலும் ஐயா நாங்கள் செஞ்சுருக்கோம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் ஆட்சியை விட 44% இஸ்லாமிய குழந்தைகளுக்கு எங்களுடைய ஆட்சியில் ஸ்காலர்ஷிப் அதிகப்படுத்தியிருக்கோம். யாரை பார்த்தாலும் மீனவ நண்பர்கள், அக்கா சொன்னாங்க 2 முறை இலங்கை சென்றிருக்கின்றத காரணத்தினால் நான் சொல்கிறேங்க. இதற்கு முன்பு இலங்கை எப்படி இருந்துச்சுன்னா, 2014 முன்பு சசிகலா புஷ்பாக்கா சொன்னாங்க, ஒரு மீனவர் காலையில் ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடியிலிருந்து போட் எடுத்துகிட்டு போகிறாங்க, இலங்கை கடற்கரைக்குள்ளே மன்னாருக்குள்ளே போகிறாங்க, மன்னார் பக்கத்தில் போகிறாங்க, அல்லது இந்த பக்கம் நெடுந்தீவு போகிறாங்க, அல்லது கச்சத்தீவன் பக்கம் போகிறாங்கன்னா திரும்ப வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அந்த குடும்பத்துக்கு இருந்துச்சு. ஏன்னா ஹைசி ஆழ்கடலில் இலங்கை நேவியினுடைய துப்பாக்கிச்சூடு, அதுவும் கண்டமேனிக்கு துப்பாக்கி குண்டு எங்கே வேலை வாழும் படலாம், வார்னிங் ஷாட்டெல்லாம் கிடையாது.
அப்பதான் கொத்து கொத்தாக தமிழக மீனவர்கள் இறந்தார்கள். அதை வச்சு இவங்க பெரிய அரசியலே பண்ணாங்க. காங்கிரஸ் ஆட்சியும் திமுகவும் இணைந்து டெல்லியில் இருந்தாங்க. 2014 பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா இலங்கைக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் என்பதை தாண்டி இந்தியா இல்லாமல் இலங்கை இல்லை என்கின்ற அளவுக்கு இன்னைக்கு இலங்கை வந்திருக்கு. இலங்கையில எங்கே சென்றாலும் கூட இந்திய அரசனுடைய வேலை எங்கேயாச்சும் நடந்துகிட்டு இருக்கு. ஜஃப்னாக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, ஜஃப்னாலிருந்து கொழும்புக்கு போற ரயில் நம்முடைய 100% நம்ம பணத்தில் அந்த ரயில் போட்டிருக்கோம். ஜஃப்னால போயிட்டீங்கன்னா இப்ப தான் 110 கோடி ரூபாய்க்கு ஒரு கலாச்சார மையத்தை கட்டி திறந்து இந்திய அரசு கொடுத்திருக்கு. வடகிழக்கில் கிட்டத்தட்ட 45,000 வீடுகளை கட்டி முடிச்சு கொடுத்துருக்கோம். அதே போல இலங்கையினுடைய மத்திய பகுதிக்கு போயிட்டீங்கன்னா 14,000 வீடு. எங்கே பார்த்தாலும் இந்தியாவுடைய ப்ராஜெக்ட், ரோடு, துறைமுகம், கப்பல் எங்கேயாச்சும் நடக்கும். அப்ப இலங்கையில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும், ஓ இந்தியா என்பது நம்முடைய அண்டை நாடல்ல, நம்முடைய தொப்புள் கொடி உறவு, நம்முடைய பிரியமான நாடு. இதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டான். இலங்கையை பயன்படுத்தினாங்க. எல்டிடிஇ பிரபாகரனை சுட்டுக் கொள்வதற்கு துணை இருந்தார்கள். அதற்கு இங்கிருந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட் கொடுத்தாங்க யூபி அரசுல. அங்க எல்டிடிஇ என்கின்ற இயக்கமே இல்லாம பாத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் காங்கிரஸ் செஞ்சிச்சு, இங்க இருக்கிற திமுக செஞ்சிச்சு. ஆனா மோடியை பொறுத்தவரை பார்த்து பார்த்து இலங்கை மக்களையும் இந்திய மக்களையும் ஒருங்கிணைத்து ஆரம்பித்த பிறகு துப்பாக்கிச்சூடு என்பது எங்கேயுமே ஆழ்கடலே நடக்க ஆரம்பிக்கவில்லை. இது முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கப்பல் போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இலங்கையினுடைய அதிபர் மே மாசம் டெல்லி வரப்போறாங்க. அதுல முக்கியமான சில தீர்மானங்கள் கையெழுத்தாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எல்லாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்முடைய தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்களுடைய உறவு என்பது 100% முற்றிலும் மாறுது. எதுக்கு நான் சொல்றேனாங்க, தூத்துக்குடி எல்லாம் கடற்கரை பகுதி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், நிறைய மீனவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம், ஆழ்கடல் செல்ல வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த பிரச்சனை எப்படி அழகா மோடிஜி தீர்க்கிறார் பாருங்க. மிக அழகாக 9 வருஷமா செங்கல் செங்கலாக சில விஷயங்களை கட்டி இலங்கை மக்களுடைய அன்பை பெற்று, இலங்கை அரசனுடைய அன்பை பெற்று ஒரு ஒரு விஷயமாக செய்து கொடுத்து ஒரு நெடுங்காலமாக இருந்த பிரச்சனை. ஏன்னா கச்சத்தீவு என்பது 1884 ஆரம்பிச்ச பிரச்சனைங்க. அது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, கிடையாது. 1884 பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை. அதை 72 இந்திரா காந்தி அம்மையாரும் கலைஞர் ஐயா அவர்களும் இலவசமாக கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு பிரச்சனை என்பது அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. கிட்டத்தட்ட 140 வருடங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் புறப்பட்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்முடைய அரசு பார்த்து பார்த்து கீழே வேலை செய்யுது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி. இதற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போறோம்? நாம் செய்ய வேண்டிய முதல் கைமாறு என்பது 2024 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது இங்கிருந்து எம்பி போகணும். தூத்துக்குடியிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு மக்கள்கிட்ட நமக்கு இன்னும் 11 மாதங்கள் இருக்கிறது. ஏன்னா அதுதான் முக்கியம். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல, நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்திருந்தாலும் கூட, எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்ய இருந்தாலும் கூட, நமக்கு மக்கள் பிரதிநிதி என்கின்ற அதிகாரம் இந்த கட்சிக்கு வேணும். இங்கே இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சென்று டெல்லியிலே அமர்ந்தால் மட்டும்தான் தூத்துக்குடிக்கான பிரச்சனையை நாம தீர்க்க முடியும். இன்னைக்கும் தூத்துக்குடியினுடைய துறைமுகத்துக்கு பிரச்சனை இருக்கு, அதை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டிராட் பிரச்சனையை சரி பண்ணும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீன்பிடி இயக்கங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தூத்துக்குடியை பொறுத்தவரை உப்பு, அதற்கான பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு இருக்கோம். லீஸ் அதிகப்படுத்தும். இதில் கட்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத தலைவர்கள் டெல்லிக்கும் தூத்துக்குடிக்கும் மேலையும் கீழே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2024 மறுபடியும் நாம் தான் வரப்போகின்றோம், மறுபடியும் மோடி தான் வரப்போகின்றார் என்கும்போது தூத்துக்குடி மக்கள் மிக தெளிவாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து நம்ம போலாம். இன்னொன்றையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நான் கடுமையாக சில இடத்துல பேச ஆரம்பிக்கிறேன், இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க, அதனால ஜனநாயகம் செத்துக்கிட்டு இருக்கு, எந்த விதமான நல்ல விஷயங்களையும் நம்ம செய்ய முடியாதுன்னு ஏன் சொல்றேன்னாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்த அந்த அவலம் முதன் முதலாக ஆரம்பிச்சது தூத்துக்குடி. அது திருமங்கலம் ஃபார்முலா இல்லைங்க.
திருமங்கலத்தில் ஆரம்பிக்கல. யார் மேல ஆரம்பிச்சாங்கன்னா வவுசி ஐயா மேல ஆரம்பிச்சாங்க. தூத்துக்குடியில வவுசி ஐயா குறிப்பாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு என்னுடைய கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கொழும்பு செல்லும், உங்களை நான் எதிர்ப்பேன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஆதிக்கத்தை நான் ஒழிப்பேன் என்று ஆரம்பித்த பொழுது இங்கிலாந்துக்காரன் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறானோ அதில் பாதி ரேட்டுக்கு இங்கிருந்து சரக்குகளை கொண்டு போனார், பாதி ரேட்டு. அப்படி இருந்தும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால தாக்கு பிடிக்க முடியல. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எதிர்ப்பதற்காக யாரெல்லாம் எங்களோடு வர்றீங்களோ வவுசி ஐயா கப்பலில் போகாம ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்தீங்கன்னா ஒரு கொடை இலவசம்னு சொன்னாங்க. கொடை இலவசம் எப்ப ஆரம்பிச்சாங்க? வவுசி ஐயாவை காலி பண்ணதே இலவசம் தான். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை காலி செய்ததே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்து. இது சரித்திரம், இது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யாரெல்லாம் அவங்க கப்பலில் ஏறுறாங்களோ கொடை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில் வவுசி எங்க போனாங்க? செக்கிழுத்தார். ஒரு தேசியவாதி, நிறைய பணம் இருந்த மனிதர், நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்த மனிதர் நேரடியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ணுக்கு கண்ணை பார்த்து உனக்கு எதிராக என்னுடைய கப்பல் போகும் என்று சவால் விட்டு வெற்றிகரமாக அந்த கப்பல் நடத்தியும் காட்டினார். ஆனா எது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்கின்ற வவுசி ஐயாவுடைய நிறுவனத்தை எது இழுத்து மூடியதுனா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்த இலவசம். அது குடையிலிருந்து ஆரம்பித்து பல ரூபத்தில் எடுத்து அங்க கஸ்டமர் போகாம எல்லோருமே இந்த கப்பலில் வரும்படி பார்த்து கொண்டார்கள். வாவு செய்யானால கப்பலை இயக்க முடியல, கப்பலுக்கு வந்து மூடினார். அதன் பிறகு செக்கெழுத்தார், கஷ்டப்பட்டார். அதனால் இது நமக்கு புதிதல்ல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரனே இலவசத்தை கொடுத்து தான் நம்மளை அடிமைப்படுத்தினான். அதனுடைய வழித்தோன்றலாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். அவர் கொடை தான் கொடுத்தான், இவன் கொலுசு ஹாட் பாக்ஸு. முதல்ல எல்லாம் திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது ஒரு நாள் பணம் தான். இப்போ நாலு நாள், நாலு முறை பணம், ரெண்டு முறை குடல், ரெண்டு முறை தலைக்கறி, ஒரு முறை கால்கறி. நீங்களே ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள், 30 நாள் காலையிலும் இலவசம், 30 நாள் சாயந்தரமும் இலவசம். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனநாயகம் எங்கே போய் முட்டு சந்தில் போய் நிற்க போகுது? யாருக்கு என்ன நல்லது நடக்க போகுது? ஒரு பூக்கார அம்மாவுக்கு நல்லது நடக்க போதா? முத்ரா லோன் கிடைக்குமா அந்த அம்மாவுக்கு? 50,000 ரூபா ஒரு பூக்கார அம்மாக்கு லோன் கொடுத்து, அம்மா எனக்கு தள்ளுவண்டியில் பூக்கார அம்மா சகோதரி, நீங்கள் தள்ளுவண்டியில் பூ வித்துக்கிட்டு இருக்கீங்க, முத்ராவில் லோன் கொடுக்குறோம், நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போக முடியுமா? அதை மோடி நினைக்கிறார். பூக்கார அம்மாவுக்கு இன்னொரு 500 ரூபா கொடுத்து இன்னும் 10 வருஷம் உங்களை பூ கட்ட வைக்கலாமான்னு திமுக யோசிக்கு. இதான் வித்தியாசம். இரண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் எது? இளைஞர்களை தொழிலதிபர்களாக்கி அவர்கள் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்கலாமா? மோடிஜி ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு யோசிக்கிறாங்க. இளைஞர்களை போஸ்டர் அடிச்சு ஒட்ட வச்சு கோபாலபுர குடும்பத்தில் 4வது தலைமுறையை தலைவராக்குவதற்கு இளைஞரை பயன்படுத்தலாமா? டிஎம்கே யோசிக்க, டிஎம்கே யோசிக்க. நம்முடைய யோசனை வேறு மாதிரி இருக்கு. அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அது 2024 நம்ம செய்யலன்னா எப்பங்க செய்ய போறோம்? 2024 மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு சாதனையை பெருமையாக காலரை தூக்கி விட்டுட்டு வீடு வீடாக போய் இவ்வளவு செஞ்சிருக்கின்றோம் என்று பெருமையாக சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம ஓட்டு கேட்கலாம், எப்ப தைரியமா போய் நாம ஓட்டு கேட்க போறோம்? அடுத்து சாயந்தரம் தென்காசி போறோம். இத்தனை பேர் இருந்தாங்க, இத்தனை ஆண்டுகளா இருந்தாங்க. பராக்கிரம பாண்டியன் எப்ப யோசிச்சாரு? 13வது 14வது நூற்றாண்டுல யோசிச்சாரு. தினமும் தென்காசிக்கு போகணும்னு கனவு. ஆனா பராக்கிரம பாண்டியனுக்கு தினமும் தென்காசிக்கு போக முடியல. ஆனா காசிக்கு போக வேண்டும் என்கின்ற ஆசை, தென்காசியிலிருந்து போக முடியல. அதனால என்ன பண்ணாருன்னா, காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தென்காசியில அதே மாதிரி கட்டினாரு. அதனாலதான் தென்காசிங்கிற பேர் வந்துச்சு, அதுக்கு ஒரு மாவட்டம். சுதந்திரத்திற்கு பிறகு யாரும் யோசிக்கல. பிரதமர் தான் முதன் முதலாக யோசிச்சாரு, இந்த காசியும் ராமேஸ்வரத்தை இணைக்கலாமா, காசியும் தென்காசி இணைக்கலாமா என்று காசி தமிழ் சங்கமத்தை நடத்தி காட்டி தென்காசி கோயிலுக்குள்ள இருக்கிற ஓதுவார், கோயிலுக்குள்ள நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய அண்ணன், கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை தினமும் கூட பாடலை பாடக்கூடிய அங்க இருக்கக்கூடிய
நம்முடைய ஐயர் பெருமக்கள் அவங்களை எல்லாம் இங்கிருந்து ட்ரெயின் மூலமா கூட்டிட்டு போய் காசி விஸ்வநாதர் ஆலயத்துல இரவு நடந்த ஒரு ஆர்த்தியில திருவாசகம் ஓதுவதற்கு வாய்ப்பு எப்படி யோசிக்கிறார் பாருங்க. அதாவது தென்காசிங்கிற பேர் இருக்கு, ஆனா இவர்கள் தனித்தமிழ்நாடுன்னு சொல்லி தென்காசிக்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லை என்று இத்தனை காலமாக இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டான். தென்காசியை மறுபடியும் காசியோடு இணைப்பதற்கு, ராமேஸ்வரத்தை மறுபடியும் காசியோடு இணைப்பதற்கு, தமிழக மக்களை மறுபடியும் தேசியத்தோடு இணைப்பதற்கு ஒரு நரேந்திர மோடி. இப்ப அதையெல்லாம் தாண்டி அடுத்த பக்கம் போயிட்டார். வருகின்ற ஏப்ரல் 17-17 சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் ஆரம்பிக்குது. சௌராஷ்டிரா மக்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 23 லட்சம் பேர் இருக்காங்க. சௌராஷ்டிரா தமிழர்கள், இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவரே சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவர், 10 ஆண்டுகள் இங்க மாநில தலைவரா கே என் லக்ஷ்மண் ஜி இருந்தாங்க. ஆனா இவங்கெல்லாம் சௌராஷ்டிராலிருந்து நேத்து முந்தா நேத்து வரல, இவர்கள் அனைவரும் தமிழர்கள் தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோமநாதர் ஆலயத்திற்கு படையெடுப்பு வந்த பொழுது அங்கே இருந்து தப்பித்து வந்த முதல் குரூப் சௌராஷ்டிரியர்கள். அப்புறம் 300 வருஷம் கழிச்சு 1300 இரண்டாவது முறை அலாவுதீன் கில்ஜி படையெடுப்பு வந்த பொழுது தப்பித்து வந்தவர்கள் இரண்டாவது சௌராஷ்டிரியர். அவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மதுரையில் தூத்துக்குடியில் தென்காசியில் எல்லா ராமநாதபுரத்தில் எல்லா இடத்துலையும் வந்து 700 ஆண்டுகளாக தமிழர்களாக இங்கு கூடியிருக்கிறார். இப்ப மோடிஜி அவங்கள பத்தி யோசிக்கிறார். சௌராஷ்டிரா தமிழர்களையும் சோமநாதர் ஆலயத்தையும் இணைப்பதற்கு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை ஆரம்பிச்சாச்சு. ஏப்ரல் 17 மதுரையிலிருந்து முதல் ட்ரெயின் 350 பேர்த்த கூட்டிட்டு போது, 15 ட்ரெயின் 4000 பேர்த்த கூட்டிட்டு போது, துவக்க விழா ஏப்ரல் 19 சௌராஷ்டிரால பிரதம மந்திரி மோடி அவர்களே துவக்க விழால சௌராஷ்டிரால இருக்கார். எப்படி யோசிக்கிறார் பாருங்க, மோடியினுடைய அரசியலை பாருங்க. ஒரு ஒருவரையும் இணைக்கிறார், ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் பிரிக்கின்றார். ஒரு ஒருவரையும் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கின்றார். இங்க இருக்கிற அரசியல்வாதி ஓசி தானே, நீ எஸ்சி தானே, நீ இதுதானே, நீ ஓசியில தானே பஸ்ல வந்த, தாழ்த்துறாங்க. ஜாதியை வைத்து, பொருளாதார நிலையை வைத்து, பிரிட்டிஷ்கார எதற்காக ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு கொண்டு வந்து நம்மை பிரித்து ஆண்டார்களோ அதை இன்னைக்கு திமுகவினுடைய அமைச்சர் பேசுறார். ஜாதியை பத்தி பேசுறாரு, ஓசியில வந்தேன் பேசுறார். மோடிஜி உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இதான் இந்த திராவிட மாடல் அரசியலுக்கும் தேசிய மாடல் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய பெரும் வித்தியாசம். மோடி அரசியலுக்கும் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசியலும் இருக்கக்கூடிய பெரும் வித்தியாசம். இதனாலதான் தொடர்ச்சியா நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நமக்கான நேரம் வந்துவிட்டது. தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதிய பாதை தேவைப்படுகிறது. ஒரு நேர்மையான நெஞ்சுரம் மிக்க பாதையில பயணம் செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். பட்டி தொட்டி எல்லாம் போகணும், மோடி ஐயா வச்சு ஓட்டு கேட்கணும், சாதனையை வச்சு ஓட்டு கேட்கணும். போட மாட்டேன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. நீங்க 10 வருஷமா என்ன செஞ்ச, ஏன் உனக்கு ஓட்டு போடுவேன் ஒரு தமிழன் நம்மை பார்த்து கேட்க போவது கிடையாது. 8.5 கோடி தமிழ் மக்களுக்கும் செய்திருக்கின்றோம். வீட்டுக்கு குடிதண்ணீரை கொண்டு வந்திருக்கோம், வீட்டுக்கு குடிதண்ணீர் கொண்டு வந்திருக்கோம். வரும்பொழுது கர்மவீரர் காமராஜர் ஐயா சிலைக்கு மாலையை போட்டு வந்து, காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு நாள் வீட்டுக்கு போறார், அடிவைப்பில் குடிதண்ணீர் வந்து பைப்பில் வருது. காமராஜர் ஐயா அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னம்மா நம்ம வீட்டு குடிதண்ணீர் பைப்பில் வருதுன்னு. அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா வயசாகி போச்சு முட்டி வலிக்குது, அதான் பஞ்சாயத்தில் சொல்லி ஒரு பைப் போட்டு தர சொன்னேன் அப்படின்னு. காமராஜர் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இந்த பைப்பை பிடுங்கி எறிங்கிறார். இந்த ஊரில் எல்லாத்துக்கும் எப்போ குடிதண்ணீர் பைப்பில் வருதோ அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தால் போதும், அது வரைக்கும் நீ குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணியை பிடிச்சிட்டு வாங்க. ஆனால் 70 ஆண்டுகளாக அந்த ஊருக்குள்ளே எங்கேயுமே தண்ணி போகாமல் திமுக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை உடைத்து ஒரு ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக மூளை முடுக்கெல்லாம் பைப்பில் வீட்டு வாசலில் தண்ணி வருதுன்னா கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய கனவை இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நினைவுபடுத்துறார். இதனால தான் நம்ம பேச பேச நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசியல் தமிழகத்தினுடைய ஊழல் அரசியலுக்கு எங்கேயும் பொருந்தாத ஒரு அரசியல், எங்கேயும் ஒட்ட முடியாது. இது பாலும் தண்ணியும் கலக்கிற மாதிரி, பாலும் தண்ணியும் கலந்து மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா பாலுக்கு மரியாதை இருக்காது, தண்ணிக்கும் மரியாதை இருக்காது. அதுக்கு பாலை தனியாக விற்றீங்கன்னா பாலுக்கு ஒரு மரியாதை, தண்ணியை தனியாக விற்றீங்கன்னா தண்ணிக்கு ஒரு மரியாதை. பாலையும் தண்ணியும் கலந்து மார்க்கெட்டில் போய் 30 ரூபா கொடுனா யார் 30 ரூபா கொடுப்பாங்க? அதனால தான் நம்முடைய பாதை ஒரு தனி பாதையாக இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. நம்முடைய கொள்கை வித்தியாசமாக இருக்கு,
மக்கள் நம்மை பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமாக இருக்கு, தேசிய பார்வை வித்தியாசமாக இருக்கு, நாம் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் வித்தியாசமாக இருக்கு. நம் மக்களை உயர்த்த வேண்டும் நினைக்கிறோம், இங்கே தாழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. மக்களை எம்பவர் பண்ணும், நம்பிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், குடிசையில் வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். பணம் கொடுத்து லோன் கொடுத்து முதலாளிகளாக மாற்ற வேண்டும் நினைக்கிறோம், 500 ரூபா கொடுத்து தொடர்ந்து தொழிலாளியாக வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது பாலும் தண்ணியும் எப்படி சேரும்? பாலும் தண்ணியும் சேர்ந்தா மக்கள்கிட்ட போய் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அதை பாலுன்னு சொல்லுவீங்களா, தண்ணின்னு சொல்லுவீங்களா? பாலும் தண்ணியும் கலந்ததை வாங்கிக்கங்கன்னு சொல்லுவீங்க. அதனால தான் இன்னும் நமக்கு 11 மாசம் இருக்கு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம்னா கட்சியினுடைய அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அது உங்க கையில தான் இருக்கு. அடித்தளம் என்பது பூத்து கமிட்டி ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்தவரை பூத்து கமிட்டி ஒரு பெரிய வார்த்தை இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால்ட என்ன பூத்து கமிட்டி இருந்துச்சு, என்டி ராமராவ்ட என்ன பூத்து கமிட்டி இருந்துச்சு, எழுச்சி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓட்டு போட்டு போவாங்க. அதற்கு ஒரு பூத்து கமிட்டி வேணும், 10 பேர் உட்கார நோட் எடுத்துட்டு போக வேண்டும். மக்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா அவன் தேடி போடுவான், அது லைட்டை எழினா கூட தாமரைய டார்ச் லைட் அடிச்சு பார்த்து குத்திட்டு வருவான், அந்த நம்பிக்கை எழுச்சி வரும். அதற்கு 10 பேர் இருக்கணும் போய் ஓட்டு போடலாம் தேவை கிடையாது. இந்திய அரசியல்ல புரட்சி இயக்கங்கள் எப்பொழுதும் பூத்து கமிட்டியை வச்செல்லாம் வளரும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பூத்து கமிட்டி இருக்கு, புரட்சி இருக்கு, அரசியல் மாற்றம் வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுது மக்களை தட்டி எழுப்பும், மக்களை தட்டி எழுப்பும். ஒரு ஒரு மக்கள்கிட்ட போய் நம்ம பேசணும், மாற்றத்திற்கான நேரம் இதுன்னு சொல்லணும். அது உங்க வேலை, அது உங்க வேலை. அது எப்படி சொல்லுவீங்க? சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டு சொல்லுவீங்களா? சூப்பர். டீ கடையில் உட்கார்ந்து சொல்லுவீங்களா? அருமை. வீட்டில் இருக்கக்கூடிய திண்ணையில் உட்கார்ந்து பேசுவீங்களா? அருமை. தெருமுனை பிரச்சார கூட்டம் போட்டு பேசுவீங்களா? சந்தோஷம். மை கட்டி ஆட்டோல பேசுவீங்களா? சந்தோஷம். ஆனா நீங்க பேசணும், நீங்க பேசணும். அது எப்படி பேசணும் அப்படிங்கறது உங்களுக்கு விட்டது. உங்க தெருவில் பேசணும், உங்க வீதியில பேசணும், உங்க ஊர்ல பேசணும், உங்க மாவட்டத்தை பேசணும். இந்த பேச்சை எல்லோரும் கேட்கணும். மாற்றத்திற்கான நேரம் வந்து விட்டதுன்னு புரியணும். பாலும் தண்ணியும் ஒன்றாக சேராது அப்படின்னு மக்கள் புரிய ஆரம்பிக்கும். பாலுக்கான மரியாதை மக்களுக்கு தெரியும். நம்முடைய பாதை என்பது தனி பாதை, சிங்க பாதை என்பது மக்களுக்கு புரிய வைக்கும். மோடிஜியினுடைய பாதை எப்பொழுதும் அது சிங்கப்பாதை தான், இதுதான் நம்முடைய அரசியல் என்று புரிய ஆரம்பிக்கும் பொழுது தமிழகத்தில் அதிகார மாற்றம், அரசியல் மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய காலகட்டத்தில் இதை நாம் நடத்தி காட்டத்தான் போறோம். 2024 நடக்கும், 2026 நடக்கும். தொடர்ந்து கடுமையா உழைங்க. யாரு உங்களைய கூண்டுக்கிளின்னு சொன்னால் நம்பாதீங்க. நீங்க கூண்டுக்கிளி அல்ல. 30 ஆண்டுகள் கூண்டில் இருந்ததற்காக நம்மால் பறக்க முடியாது என்கின்ற அவசியம் கிடையாது. பறப்பதற்கு தயாராக இருந்தோம், கூண்டில் உட்கார்ந்து எப்ப பறக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப பறக்க போறோம். அதற்கான நேரம் வந்து விட்டது. இங்க இருப்பவர்கள் யாரும் கூண்டு கிளிகள் அல்ல, பறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய கிளிகள் என்பது தினமும் நீங்க நான் வச்சுக்கணும். அந்த மாற்றத்திற்கு தயாராக இருங்க. தொடர்ந்து இதே போல உற்சாகத்தோடு இருங்க. ஒரு நாளும் கூட உங்களுடைய உற்சாகம் குறைய விட்டுறாதீங்க. அதனால் மறுபடியும் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த ஊழியர் கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நிச்சயமாக மாற்றம் நடக்கும், அது தூத்துக்குடியிலிருந்து ஆரம்பிக்கும் என்கின்ற என்னுடைய ஆழமான நம்பிக்கையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு என்று இந்த வாய்ப்பு கொடுத்த மாவட்ட தலைவர், மாவட்டத்தினுடைய பேரன்பாடி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. இதற்கு அடுத்தபடியாக நமது மாவட்டத்தை சார்ந்த 2 நபர்கள், அதாவது தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய தொழில் பிரிவு தலைவர் அருமை சகோதரர் திரு விஜயன் அவர்கள் ஒரு அருமையான பாடல் நமது மாநில தலைவரை பற்றி எழுதி அதை இசை வடிவிலே கொண்டு வந்திருக்கிறார். அதற்கான இசை வெளியீட்டு விழாவை பாடலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் தற்பொழுது வெளியிடுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவினுடைய தலைவர் ஒரு சமய மாவட்ட செயலாளர் அனைவரும் தங்கள் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
செந்தூர் மண்ணில் சீரிடும் புயலாய் புறப்படும் தமிழன் வாராரே. சிங்கம் போல வீரம் கொண்ட அண்ணாமலையே நீர்தானே. வெள்ளும் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் ஆலய மற்றும் ஆன்மீக மேம்பாட்டு பிரிவுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் திரு சுப்பையன் என்ற வினோத் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதை மாநில தலைவர் அவர்கள் தற்பொழுது வெளியிடுவார்கள்.